ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான், அதாவது PS4 என்னென்ன மூவிஸ் அண்ட் என்னென்ன டிவி சீரிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு நிறையவே டவுட் இருந்துச்சு. அதுக்கு மார்வல் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான் டியாகோவில் நடக்கக்கூடிய காமிக் கான்ல வந்துட்டு PS4 பற்றி நாங்கள் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துட்டு மார்வல் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே வந்துருச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஏன்னா நிறைய மூவிஸ் கூட வந்துட்டு டிஸ்னி ப்ளஸோட சீரிஸும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவிஸ் அண்ட் டிவி சீரிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கெவின் ஃபேக் வந்துட்டு காமிக் கான்ல அஃபிஷியலாகவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் எக்கச்சக்கமான டிவி சீரிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் PS4. ஃபஸ்ட்டு நம்ம மூவிஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் டிவி சீரிஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மூவி. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற மூவி PS4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த பிளாக் விடோ மூவி தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு May 1, 2020 வந்துட்டு பிளாக் விடோ மூவி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட ஷூட்டிங் வந்துட்டு இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. எப்படியும் வந்துட்டு இந்த இயர் எண்டிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி PS4 ஃபஸ்ட்டு வரக்கூடிய மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் விடோ மூவி. ரிலீஸ் டேட் வந்துட்டு May 1, 2020. அடுத்து PS4 ரெண்டாவது ரிலீஸ் பண்ண போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எட்டர்னல்ஸ். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான் எட்டர்னல்ஸ் மூவி தான் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எட்டர்னல்ஸ் வந்துட்டு November 6, 2020 வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூவி பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, எப்படியும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது ரிலீஸ் ஆக போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி எட்டர்னல்ஸ். ரிலீஸ் டேட் வந்துட்டு November 6, 2020. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா மார் வந்துட்டு ரெண்டு மூவிஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிவி சீரிஸ் இருக்குது, பட் மூவிஸ் வந்துட்டு 2020 வந்துட்டு ரெண்டு தான். அடுத்து மார்வல் மூணாவது ரிலீஸ் பண்ண போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்ஷியோட மூவி. இந்த மூவியோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா, ஷாங்ஷி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் தி டென் ரிங்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மூவியில் வந்துட்டு மெயின் வில்லன் வந்துட்டு மேண்ட்ரின் தான். ஸோ டென் ரிங்ஸ் தான் இந்த மூவியில் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 21, 2021 வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து PS4 நாலாவது ரிலீஸ் பண்ண போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 தாங்க. இந்த மூவியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன் தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். இந்த மூவியோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா May 7, 2021. ஸோ கிட்டத்தட்ட 2021 வரக்கூடிய ரெண்டாவது மார்வல் மூவின்னு சொல்லலாம். இந்த மூவியில் வந்துட்டு நம்மளுக்கு மல்டிவர்ஸ் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க அப்படின்னு தோணுது, ஏன்னா பேர்லேயே உங்களுக்கு வந்து மல்டிவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு வாண்டா வந்துட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து மார்வலோட PS4 அஞ்சாவது வரப்போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரோட 4th part. ஸோ இது வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தோரோட 4th part வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டைக்கா வைட்டிட்டு தான் வந்துட்டு இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட நேம் வந்துட்டு ஆஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோர் லவ் அண்ட் தண்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, November 5, 2021. ஸோ இதெல்லாம் வந்துட்டு PS4 வரக்கூடிய மூவிஸ் பற்றின அப்டேட். கிட்டத்தட்ட 5 மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி PS4 பார்த்தீங்கன்னா 5 Disney+ சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போகிற சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தா தான் இந்த சீரிஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Fall 2020 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஆட்டம் சீசன், 2020 வரக்கூடிய ஆட்டம் சீசன். இந்த ஆட்டம் சீசன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23rd September to 22 December. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டேட்டில் நம்மளுக்கு த ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு 2020 வரக்கூடிய ஃபஸ்ட் சீரிஸ். அடுத்து ரெண்டாவது வரக்கூடிய சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்டா அண்ட் மிஷன். இந்த சீரிஸ் வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Spring 2021. ஸ்ப்ரிங் சீசன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21st March to 21st June. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே, இந்த மார்ச்லேருந்து ஜூன் இருக்கிற டேட்டில் ஏதோ ஒரு டேட்டுக்குள்ளே வந்துட்டு வாண்டா அண்ட் விஷன் சீரிஸை வந்துட்டு நம்ம 2021 வந்துட்டு பார்த்துருவோம். அடுத்து Disney+ வரக்கூடிய மூணாவது சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற லோக்கியோட சீரிஸுங்க. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் 2021 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே 21st March to 21st June, இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் வந்துட்டு இன் பிட்வீன் கேப்பில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாண்டா அண்ட் மிஷன், லோக்கி, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டேட்டில் வர மாதிரி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரே டேட்டில் வராது, ஒருவேளை வாண்டா அண்ட் மிஷன் முன்னாடி வரலாம், அடுத்து வந்துட்டு லோக்கி வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நாலாவது வரப்போகிற டிவி சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, இது என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இந்த வாட் இஃப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு Summer 2021 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சம்மர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், 21st June to 23rd September. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் வந்துட்டு இந்த வாட் இஃப் சீரிஸ் வந்துட்டு நாம் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த PS4 வரக்கூடிய கடைசி சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கை சீரிஸ். ஸோ இது வந்துட்டு Fall 2021 வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ஆட்டம் சீசன், நான் முன்னதே சொன்னது போல் 23rd September to
2022 டிசம்பர், அதாவது 2021 செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டில் வந்துட்டு இந்த ஹாக்கை சீரீஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 5 டிஸ்னி ப்ளஸ் சீரீஸும் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் எதுவும் கிடையாது, அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அஃபீஷியலாகவே தெரிஞ்சிருச்சு PS4 என்னென்ன மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸ் பற்றின அப்டேட்டு. 5 மூவிஸ் கூட வந்துட்டு 5 டெலிவிஷன் சீரீஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம், அதாவது டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த காமிக்கானில் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஃபேக் ஃபேன்டாஸ்டிக் ஃபோரை பற்றி வந்து டீஸ் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் மியூட்டன்ஸ் பற்றியும் வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் மியூட்டன்ஸ் வந்துட்டு உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்னடா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மூவி காணுமே, அதே மாதிரி பிளாக் பேந்தருக்கு ஒரு மூவி காணுமே அப்படின்ட்டு. இது மட்டுமே அப்டேட் கிடையாதுங்க, August 24 வந்துட்டு D23 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டுக்காக மார்வல் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் சில விஷயங்களை வந்துட்டு அப்டேட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இப்போ ரிவீல் பண்ண மாட்டாங்க, அப்போ ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ August 23 வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு PS4 என்னென்ன மூவிஸ் வரப்போகுது, என்னென்ன டிவி சீரீஸ் வரப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு கெவின் ஃபேகே வந்துட்டு அஃபீஷியலாக சான்டியாகோ காமிக்கானில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 5 மூவிஸ் அண்ட் 5 டிவி சீரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மார்வல் அண்ட் டிஸ்னி பற்றின எந்த ஒரு அப்டேட்ஸ் வேணுனாலும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாங்களும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.